தேசிய பாடசாலையில் கல்வி கட்டம் பதினொன்றை சேர்ந்த உதயகுமார் வியத்தகு விஞ்ஞானம் உள்ளவர்கள்தான் நாம். அஞ்சாமை நம் உறவில் கலந்தது என்றால் விஞ்ஞானம் நம் உயிரில் கண்டுபிடித்தவை கண்டுபிடிப்புகள். கண்டுபிடிப்புகளை செய்தோர் கண்டுபிடிப்பாளர்கள், சாதனைகளை செய்தோர் வருங்காலத்தில் விந்தைகளை உருவாக்கும் விஞ்ஞானிகள். வாழ்விக்கு அமைதி அவசியம், பெண்ணிற்கு அடக்கம் அவசியம். நன்றி நன்றி மாணவிகளே, மாணவர்களே, உங்களுடைய இந்த புத்வேகத்தை தெரியாத இந்த இயற்கை இன்னும் இன்னும் கண்ணீர் வடிக்கிறது. பொதுவாக இந்த கண்ணீர் எங்களுடைய விஞ்ஞான கல்வி ஓங்கவில்லையே என்று வருகிறது தான். ஆனால் இன்றோ எங்களது விஞ்ஞானிகளை பார்வையிடுவதற்காக வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது என்று நாளாமா? நீங்கள் தான் அதை ஆமோதிக்க வேண்டும். இந்த ஒளிமஞ்சரி இன்று ஒரு வரலாற்று சாதனை படைக்கிறது. வளையம் முழுவதும் கொட்டு மலையிலும் எங்களது மாணவருடைய ஆர்வம் எங்களை பிரமிக்க வைக்கிறது. அங்கிகள் வந்து புவி மீது 3.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோற்றம் பெற்றுக்கள் சொல்லி கணிக்கப்பட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு சுமார் 8.7 மில்லியன் அங்கிகள் வாழுதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இந்த அங்கிகள் பாகுபாட்டு முறையை முன் வச்சவர் யாருன்னு சொல்லி பார்த்தா, முன் 4 நூற்றாண்டில் அரிஸ்டோட்டில் என்பவரால் முன்வைக்கப்பட்டதுதான் இந்த அங்கிகளின் பாகுபாடு. கிறிஸ்துவுக்கு பின் 18ஆம் நூற்றாண்டில் கரோலஸ் லீனியஸ் என்பவரால் முன்வைக்கப்பட்டதுதான் இந்த வெற்றிகரமான பாகுபாட்டு முறை. வந்து முக்கியமா 2 வகையா பிரிப்படும். ஒன்னு செயற்கை முறை பாகுபாடு, இன்னொன்னு இயற்கை முறை பாகுபாடு. செயற்கை முறை பாகுபாடுல விலங்குகளை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு, அங்கிகளை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தா, இந்த அங்கிக ரீதியான தொடர்புகள் வெளிக்காட்டப்படும் வகையில் அவற்றை பாகுபடுத்தல் இயற்கை முறை பாகுபாடுன்னு சொல்லி சொல்றாங்க.